Hello friends, welcome to Vanathi's Kitchen. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம புதுசா டேஸ்டியா சைடு டிஷ் எதுவுமே தேவைப்படாத ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க நல்லா தோல் சீவிட்டு கிரேட்டர்ல இது மாதிரி திருவி எடுத்து வச்சிருக்கேன். இத நம்ம ஒரு பவுல்ல போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் கடலை மாவு போட்டுக்கோங்க. நான் செய்யற அளவு பாத்தீங்கன்னா 2 பேத்துக்கு காலையில டிஃபனுக்கு சரியா இருக்கும். இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு ரவையும் சேர்த்துக்கோங்க. ரவை சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு வாட்டி கிளறி வச்சுருங்க. ரவை வந்து தண்ணியெல்லாம் நல்லா இழுக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் போல் ஆச்சு. ரவை நல்லா ஊறி இருக்கு. இதில் ஒரு பாதி குடமிளகாயை மட்டும் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண கேரட்டும் போட்டுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த அளவுக்கு நல்லா பொடியாக வெட்டி இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே நல்லா பொடியாக வெட்டினா பெரிய வெங்காயம் ஒன்று, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி. நம்ம பச்சை மிளகாயெல்லாம் எதுவுமே சேர்க்கல, காரத்துக்கு மிளகாய் பொடி தான் சேர்த்துக்கிறோம். வாசனைக்காக ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலாவும் போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இது மாதிரி சின்ன சின்ன கிண்ணமாக எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம கலந்து வச்சுருக்கிறத ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இதை நம்ம இப்போ ஆவியில் வேக வைக்க போகிறோம். நீங்கள் இது மாதிரி சின்ன சின்ன கிண்ணத்தில் எடுத்து போட்டுக்கலாம். இல்லாட்டி இட்லி தட்டிலே கூட அப்படியே வச்சு வேக வச்சுக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு இட்லி தட்டில் வச்சுக்கோங்க. இது ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் ஆச்சு. இது நல்லா வெந்திருக்கு. வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு டூத்பிக் வேணால் வச்சு குத்தி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த கிண்ணம் எல்லாத்தையும் அடுப்புலேருந்து எடுத்து ஒரு 5 நிமிஷத்துக்கு ஆற விட்டுடலாம். ஆறினதுக்கு அப்புறம் ஒரு கத்தியால் சுற்றி எடுத்து விட்டுட்டு ஒரு ஸ்பூனால் எடுத்திங்கன்னா நல்லா வந்துடும். பவுல் ஷேப்பில் நமக்கு அழகாக இது மாதிரி கிடச்சிரும். என்ன வேணான்னு நினச்சிங்கன்னா இதை நம்ம அப்படியே கூட சாப்பிட்லாம். சாஸ் வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா இதை நம்ம லைட்டாக ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அரிசி மாவில் லைட்டாக ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் ஒரு பவுலில் 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கோங்க. இதில் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிறத லைட்டாக ஒரே ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு இதை நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் இருக்குது. அரிசி மாவில் கோட்டிங் கொடுத்து வச்சுருக்கிறத எண்ணெயில் வச்சுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் இதை வேக வச்சுக்கோங்க. 2 சைடும் திருப்பி விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. சைட்லலாம் கூட உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணும்னா இது மாதிரி வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா கலர் மாதிரி செவந்து வந்துருச்சு. இதை நம்ம இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ நமக்கு சூப்பரான டேஸ்டியான டிஃபன் ரெடி ஆகிடுச்சு. வெளியில் நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். காய்கறிலாம் நம்ம சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. இந்த டிஃபனை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வானதீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.